அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி வந்து யோகத்தை தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சேகருங்கிறவர் வந்து வேலூர்லேருந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு லக்கணம் வந்து எப்படி நகருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ வந்து 17/10/1955 11/15 காலையில் இவர் பிறந்திருக்கார். இவருடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம். இவருடைய இன்றைய லக்கணம் வந்து அச்சய லக்கணங்கிறது வந்து என்ன அப்படின்னா மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்துக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இவருடைய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது இவருடைய வாழ்க்கையில் எப்படி, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய சந்தோஷமான நேரம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ வந்து இவருடைய லக்கணம் வந்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணாதிபதி புதன் வந்து 4 இருக்குது. நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் 3, குரு 3 இருக்குது. 10 வீட்டுக்கு அட்டமாதிபதியாக வீடு, அதாவது குரு நின்ற வீட்டுக்கு அட்டமாதிபதி யார் அப்படின்னா 10 வீடு. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இவர் வந்து புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம் முடியணும். புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம் 2022 2/13 முடியுது. புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம் முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம் கடக லக்கணம் ஆரம்பிக்கும் போது தான் இவருடைய வாழ்க்கை யோகமாக இருக்கும். 13/2/2022 பிறகு இவருடைய லைஃப் நல்லாயிருக்கும். லக்னாதிபதி யார் அப்படின்னா சந்திரன். இந்த சந்திரன் வந்து கேந்திரத்துக்கு வர்றது யோகத்தை கொடுக்கும். எங்கே இருக்குது சந்திரன் அப்படின்னா துலாமில் இருக்குது, யோகத்தை கொடுத்தே தீரும். அடுத்தது குரு எங்கே இருக்குது அப்படின்னா 2 வீட்டிலே இருக்குது. கடக லக்கணத்து 2 குரு இருக்குது. இவருடைய அச்சய லக்கணம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். நம்ம டெய்லி வந்து இவருடைய லக்கணம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் 2 பாதம். சுவாதி நட்சத்திரம் 2 பாதம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் வந்து கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் வந்து சுவாதி வந்து 2 பாதம் எல்லாருக்கும் ஒருத்தர் கடந்தான் போவோம். மேஷ லக்கணத்தில் பிறந்தால் 70 வயசில் வரும், சிம்ம லக்கணத்தில் பிறந்தால் 30 வயசில் வரும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுவாதி நட்சத்திரம் 2 பாதம் இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது, கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட இடம் கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்டது, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சம்மந்தப்பட்டது, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் பாதிப்பு சம்மந்தப்பட்டது, அம்மாவோட அப்பா அம்மாவோட இயக்கங்கள் சம்மந்தப்பட்டது, நம்மளோட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, தாத்தா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய கேள்விகளுக்கு ஜாதகர் வந்திருப்பார். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இந்த துலா லக்கணம் போகக்கூடிய காலகட்டத்தில் ஒருவருடைய லக்கணம் வந்து துலா லக்கணம், என்னுடைய லக்கணம் துலா லக்கணமாக இருந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட கேள்வியும் கேட்பேன். சார் நான் வீட்டை எப்போ சார் மாற்றலாம், வீடு எப்போ சார் வாங்குவேன். அதாவது இந்த ராகு பலப்பட்டுச்சுன்னா வீடு நல்லபடியாக இருந்துச்சுன்னா வீடு வாங்குவேன், அதுவே ராகு பலப்படலாம் வீடை விற்பேன். இதுதான் கான்செப்ட். நீங்கள் 100,000 பேர் எடுத்துங்க, 1,00,000 பேர் எடுத்துங்க, ஆய்வு பண்ணுங்க. இந்த நான் ஒன்று பேசிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு சாஃப்ட்வேர் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் புத்தகம் இருக்குது, நீங்கள் வாங்கி படிங்க பாருங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு சில ஆய்வுகள் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை சார் என்னுடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம் தான் சார், எடுத்துங்க எனக்கு ஒன்றும் இல்லை. இன்றைய வயது, இந்த வயது 65 4 உங்களுடைய லக்கணம் மிதுன லக்கணம் தான். இந்த மிதுன லக்கணம் 10 காலம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 2012 2022 வரைக்கும் ஜாதகம் இருக்குது. தொழில் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. குரு நின்ற வீட்டுக்கு 10 அதிபதி யார், குரு. 10 அதிபதி குரு. குரு நின்ற வீட்டுக்கு கண்டிப்பாக குரு வந்து 10/6 வீட்டுக்கும், குரு நின்ற வீட்டுக்கு அட்டமாதிபதி வீடு யாரோட வீடுனா மீனமாக இருக்கும். கண்டிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட இயக்கங்கள் பெரிய அளவில் யோகத்தை கொடுக்குமானு கொடுக்காது. வருமானம் இருக்கா இல்லையா, அவருடைய தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் நான் எடுத்த உடனே 10 அதிபதி 10 ஒப்பிடுங்க. லக்னாதிபதி பலமாக இருக்கா, லக்னாதிபதி பலமாக இருக்குது. அப்போ லக்னாதிபதி 10 வீட்டை பார்க்குதா, 10 வீட்டை பார்க்குது. அப்போ தொழில் வேலை இருக்குது, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லை, அதுதான் இந்த பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் கண்டிப்பாக வந்து லக்கணம் மாறும்போது நீங்கள் எவ்வளோ மைனூட்டாக சொல்ல முடியும். இப்போ 13/2/2022 லக்கணம் வந்து கடக லக்கணம், 10 அதிபதி செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா 10 அட்டமத்தில் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 10 அட்டமத்தில். அப்போ அங்கேயும் பிரச்சனை இருக்குது. அங்கே கொஞ்சம் ஆனால் செவ்வாய் பார்வையில் இருக்குங்கிறதோட்டு கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். தன்னுடைய லக்கணத்திலிருந்து கடக லக்கணத்துக்கு 3 செவ்வாய், தன்னுடைய 8 பார்வையாக மேஷத்தை பார்ப்பது, தன் கிரகம் தன் வீட்டை பார்ப்பதால் தொழில் வேலைவாய்ப்பு சிறப்பு உண்டு. கடக லக்கணாதிபதி சந்திரன் 10 வீட்டை பார்ப்பதால் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரம் 2 பாதம் வீடு சம்மந்தப்பட்டது, வீடு கட்டலாமா, வீடு கட்டலாம்.
ஜனன ஜாதகத்தில் ராகு பலமாகப்பட்டால், அதுவே அட்டமத்தில் ராகு இருந்தது, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அம்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. கண்டிப்பாக வந்து சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒரு வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு நட்சத்திர பாதம். இந்த ராகுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் தாங்க அள்ளி கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் பார்த்த ஜாதகத்திலே வந்து ராகு தோஷம்னு சொல்கிறாங்க. யார் ராகு தோஷம் வரீங்க நீங்கள்? ஏதோ ஒரு கிரகம் அதோடய ஆதிபத்தியம் மாறும்போது, இல்லை அதோடய தன்மைகள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாரணாதான் வந்து மிக சிக்கலான கிரக அமைப்புகளை பெற்றிருந்தால் மட்டுமே இந்த ராகு கேதுகள் அதிக பாதிப்பை தரும். இல்லைன்னா இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் மிகப்பெரிய பாக்கியவான்கள், சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் ஏன் அப்படின்னா பலமாக போட்டி போடுறதற்கு, பலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு யார் அப்படின்னா ராகுகேதுக்களால் மட்டுமே முடியும். ஒன்று ஆன்மீகத்தில், இல்லை ஒன்று அராஜகத்தில். அராஜகம் என்பது போட்டின்னு வச்சுக்கலாம். அதில் நீ போட்டியில் ஜெயிக்கணுங்க, போட்டியே போடாமல் இருந்தால் அது எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ராகுனாலே போட்டி தானுங்க, வாடா பார்த்துக்குவோம் அப்படிங்க. அதோட செயல்பாடுகள்லாம் என்னவா இருக்குங்கிறீங்க, அதெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாதுங்க. ராகுவோட நட்சத்திரம் வரும்போது தாங்க அவருடைய போட்டி போட, வாடா வா பார்த்துக்குவோம் ஜெயிக்க வைக்குங்க. அப்படியே ராகு பலமாக இருந்து 3-6-11 ராகு நின்று கோச்சார ராகு 3-6-11 வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒன்று ஏதோ ஒன்று கோச்சாரத்துலேயோ இல்லை வந்து ஜனன ஜாதகத்துலேயோ 3-6-11 ராகு பகவான் நின்றுச்சுனாலோ, இல்லை கேது பகவான் 3-6-11 வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் நின்றுச்சுன்னா, அவன்தாங்க எம்எல்ஏ, அவன்தாங்க எம்பி, அவன்தான் மினிஸ்டர், அவன்தான் சிஎம், அவன்தாங்க பிஎம், உலகத்தில் அவன்தான் வெற்றி. எதிரியே கிடையாதுங்க. இந்த ராகுகேதுகள்கிட்ட மட்டும் போட்டியே போட முடியாது. இது அசுரங்க, அசுரங்க, அசுரத்தன்மை இருக்குங்க. தவறுன்னே தெரியாதுங்க, இது சரி இது தவறு, இது நல்லது கெட்டது. அவருடைய ஒரே குறிக்கோள் வெற்றிங்க. அதில் வந்து ஒரு போர்க்களத்தில் நின்றுட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுடலாமா சுடக்கூடாதுங்கிற மாரி, போர்க்களம்னாலே ரத்தம் தானேங்க, அது தானேங்க வாழ்க்கை. போராடி தானுங்க ஜெயிக்கணும். பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதருடைய வாழ்க்கை போராட்டம் தானேங்க. அது பலமாக போராடுங்க. இப்போ போராடலாம் எப்போ போராட முடியும்? முயற்சியை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வீடு வாங்கலாமா? வீடு வாங்கினா கடன் வந்துடும். வீடு வாங்கினா கடன் வரதான் செய்யும். அதுக்கு நமக்கு தகுந்த அளவுக்கு கடன் வாங்கிக்கணும். அது தானே வாழ்க்கை. நமக்கு அதுக்கு திட்டம் போடுறதான புத்தியை கொடுத்துருக்கான், அறிவு கொடுத்துருக்குறான். அதை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அது வந்தால் கடன், இது வந்தால் கடன், இது நல்லது இது கெட்டது, இது அப்படி அது இப்படி, இது இப்படி, இது நடக்கும் இது நடக்காது, இது அப்படி நடந்தாச்சுன்னா இப்படி இப்படி 1008 குறைய சொல்லிக்கிட்டு அங்கே தான் போகிறேன். அவன் பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் ஜெயிக்கிற நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. ராகோட நட்சத்திரத்தில் உண்மையிலே சேருங்க, பலமாக எடுத்துகிட்டு போடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுங்க. இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மிகப்பெரிய வெற்றியை தரும், போராட்டத்தையும் தரும், நல்லது ஒரு நிகழ்வாக அமையட்டும். இந்த வரக்கூடிய சேகர் வேலூர் அவர்களுக்கு அச்சய நேரம் வந்து 2022 வருது, நல்லது ஒரு நிகழ்வாக அமையட்டும். இறைவன் முருகன் அருளால், எல்லாவல்ல இறைவன் முருகன் அருளால் நல்லதொரு வாய்ப்பு அமையட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.